ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிரேசி சென்னை ட்ரெண்ட்ஸ். எனக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். குங்குமாதி தைலம் சாஃப்ரான் ஆயில், அதாவது குங்குமப்பூ ஆயில். இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஸ்கின் ஒயிட்னிங் மட்டும் ஆக்காமல் இது ஒரு சைனஸ் ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good. You never told me what... வாங்க இதோட பேக்கேஜிங் பார்த்தலாம். உங்களுக்கு இப்போ வீடியோவில் தெரியும், இதுதான் இதோட பேக்கேஜிங். குங்குமாதி தைலம் நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு பிராண்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து கோட்டக்கல், இன்னொன்று கம்மா ஆயுர்வேதா. உங்களுக்கு இந்த ரிலேட் மென்ஷனாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு 410 குங்குமாதி தைலம் கொடுக்குறாங்களா, அது கம்மா ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 355. பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதோட கண்டென்ட் 10 ml தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பேக்கேஜிங் சைஸே சின்னதாக தான் இருக்குது. பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு குங்குமாதி தைலமோட பாட்டில், ட்விஸ்டிங் பாட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரை ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். 14 ஹர்ப்ஸ் இதில் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 5 drops வந்து ஜென்ரலாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 minutes மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன், ரெட் கலரில் இருக்கு. ஆனால் அப்ளை பண்ணால் உங்களுக்கு எல்லோ கலரில் டின்ட் கிடைக்கும். வாங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, உங்கள் ஃபேஸில் இருக்க டல்னஸ்ஸை குறைச்சிட்டு உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோவும் ஒன்று கொடுக்கும். இதுக்கு ஃபேஸுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்கள் நெக்கை சுற்றி டார்க் பேச்சஸ் இருக்கும். சில பேருக்கு போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்கும் நெக்கெல்லாம், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் கை முட்டியில் சில பேருக்கு டார்க்காக இருக்கும், அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில பேர் சில முழங்கை அதில் வந்து கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆயில் பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, குழந்தைங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ப்யூர் கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு 4 to 5 drops நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 1 hour கழித்து வாஷ் பண்ணிடலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இதுவே போதும். ஒரு மாய்ஸ்சரைசராக நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, நீங்கள் இதோட ஒரு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு கோல்டு பிடிக்காது, இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு நல்பமாதி தைலத்தோட கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம். நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்பமாதி தைலத்தை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு குங்குமாதி தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு பெட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணிப்பேன். இதை நான் யூஸ் பண்ணுற ரொட்டீன். ஒரு சின்ன நோட், சில பேருக்கு மைக்ரேன் இருக்கும், சில பேருக்கு டென்ஷனால் தலைவலிக்கும். அவங்களாம் வந்து டீ குடிக்கும் போது ஒரு சின்ன பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் போது உங்களோட டென்ஷனும் உங்களோட மைக்ரேனால் வர ஹெட்டேக்கும் குறையும். அதே மாதிரி இந்த ஆயிலையும் குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால இது ஸ்மெல்லில் நீங்கள் நுகரும் போது உங்களுக்கு டிப்ரெஷன் மூடு இருந்தாலும் டென்ஷன் மூடு இருந்தாலும் குறையும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கானால் நான் அப்ளை பண்ணும்போது சில டென்ஷன் மூடு இருக்கும், எனக்கு குறைஞ்சிருக்கு. இது சைனஸ் ட்ரீட்மெண்ட்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு மைக்ரெயின் இல்லை ஹெட்டேக் பெயின்காக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட்டக்கல்ல, நீங்கள் கூட்டக்கல் இல்லைன்னா கம்மா இருப்பதை நீங்கள் வாங்கும் போதே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.